இன்னைக்கு டிசம்பர் 25 கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ்னு வந்தாவே நான் கூப்பிடாமே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஆரம்பத்தில் அது ஏன் அப்போ புரியல, ஆனால் இப்போ நல்லா புரியுது இவனுங்க ஏன் அதெல்லாம் பண்ணுறானுங்கன்னு. டேய் கொஞ்சம் சீக்கிரம் மாட்டுறா. டேய் இருடா, மாட்டிட்டு தானே இருக்கேன். இதோ வந்துட்டானுங்கள்ல. என்னடா காலையில் வந்துட்டீங்க போல. ஆமாம் மச்சான். மச்சான் நான் நேற்று நைட்டே வந்துட்டேன்டா, உனக்கு கீழே தான் படுத்துட்டு இருந்தேன். எல்லாம் ரெடி பண்ணியாச்சு அப்ப கிறிஸ்மஸ் கேக் சாப்பிட்டு செலிப்ரேட் பண்ணிடலாமா? எப்படி என்ன கிஃப்ட் வேணும்? டேய் நீ ஏன் எனக்கு பெரிய கிஃப்டா? நீ விட வேற என்ன எனக்கு கிஃப்ட் வேணும்? சரி ஓகே, என்ன கிஃப்ட் வேணும்னு சொல்லு. அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டா. அப்படி எனக்கு வேணும்னா நான் கிறிஸ்மஸ் தாத்தா கிட்டே கேட்டுக்கிறேன். ஏய் லாடாத, என்ன கிஃப்ட் வேணும்னு சொல்லு. அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டா. நீ ஏன் இப்போ தான் ஜாப்க்கு ட்ரை பண்ணுற? அப்புறம் எப்படி என்னை எவ்வளோ புரிஞ்சுக்கிறான்ல. ஏய் அதெல்லாம் நீ ஏன் யோசிக்கிற? என்ன கிஃப்ட் வேணும்னு மட்டும் சொல்லு. ஹலோ 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 ஹலோ. ஏய் கேக்குதா? ஆ இப்போ கேக்குதுடா, ஃபோன் கொஞ்சம் ப்ராப்ளம்ல அதான் கேக்கல. ஆமால, ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கல. சரி ஓகே, நீ பாரு, நான் அப்புறம் பேசுறேன். ஆ ஓகேடா, பாய் பாய். டேய் கேக் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களா? ஏமாச்சான், லஞ்சுக்கு பிரியாணி ஆர்டர் பண்ணிக்கோண்ணா. மொத தின்ன கேக்குக்கு ஒரு வேலை இருக்கு, கிளம்புங்க. என்ன வேலை? யாளுக்கு கிறிஸ்மஸ் கிஃப்டா மொபைல் கொடுக்க போறேன். டேய் உன் ஆளுக்கு நீ மொபைல் கிஃப்டா கொடுக்கிறதுக்கு நாங்க வந்து என்னடா பண்ண போறோம்? என்ன பண்ண போறீங்களா? பண்ண போறீங்களா? பண்ண போறீங்களா? ஹாய் சாண்டா தாத்தா, நீங்களா? இப்போதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்த தெரியுமா? அதான் தெரியுமே, போன்ல தானே. கம்முனுரா மை சைல்ட், கிறிஸ்மஸ்க்கு உனக்கு என்ன கிஃப்ட் வேணுமோ என்கிட்ட கேளு, நான் உனக்கு தரேன். எனக்கேப்பா ஃபோன் தானே கேப்பா, அதை வாங்கி வட்டியடா. கொஞ்சம் வாய் வச்சுட்டு கம்முன்னு இருங்கடா, சஸ்பென்ஸை கண்டுபிடிச்சிட போறா. மைச்சேல் சீக்கிரம் கேளு, உனக்கான கிஃப்ட் காத்துக்கிட்டு இருக்கு. அப்படியா? ஆமா, ஒரு லக்ஸரி காரு, ஒரு பெரிய பங்களா, கோடி கணக்கில் பேங்க் பேலன்ஸ், ஒரு கவர்மெண்ட் ஜாப். எவ்வளவோ வேணுமா? இதெல்லாம் எனக்கு வேணாம். இதெல்லாம் இருக்க ஒரு பையன் எனக்கு ஹஸ்பண்டா வேணும். அடி பாவி, சர்ப்ரைஸ் கடைசில எனக்கா? சொல்லுங்க, தருவீங்களா? மச்சான் அத கேக்குறாங்கல, தருவியா? சொல்லுங்க தாத்தா, தருவீங்களா? தரண்டி நீயா? மாவல ஐயோ. குரு குரு. எஸ் டாடி. என்னடா குடில் மட்டும் இருக்கு, கிறிஸ்மஸ் ட்ரீ எங்க? ஐயோ அதுல தானே எக்ஸ்ட்ரா ரெண்டு செட் ட்ரெஸ் எடுத்தோம். டாடி கிறிஸ்மஸ் ட்ரீ எங்க? அத வாங்க தானே நேத்து உன்கிட்ட காசு கொடுத்தேன். அது
என்னடா ஆண்டே இருக்க, கிறிஸ்மஸ் ட்ரீ எங்க? ஆர்டர் போட்டிருக்கேன் டாடி, ஆர்டர் போட்டிருக்கேன், ஈவினிங் டெலிவரி ஆயிரும். ஓ சரி போ. ஓகே டாடி. ஐயோ கிறிஸ்மஸ் ட்ரீக்கு என்ன பண்ணுறது? டேய் டாடி, கிறிஸ்மஸ் ட்ரீ வந்துருச்சா இல்லையா? டாடி எப்பயும் வந்துருச்சு டாடி, அங்க பாருங்க. கண்டுபிடிச்சிருவாரோ? சரி ஓகேடா. அப்பாடா கண்டுபிடிக்கல. ஐயோ மறுபடி வராரு. இதுவா கிறிஸ்மஸ் ட்ரீ? டேய் இது கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி இல்லையே டேடி. இப்படிதான் டாடி ட்ரெண்டு. இப்போ எப்படி நம்ம பொக்கேல வாங்க போனோம்னா அங்கே இருக்கிற ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு அப்படி இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணி கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி இப்போ நம்ம ஆன்லைன் ஆர்டர் பண்ணோம்னா அப்போவே ட்ரீஸ் எல்லாம் கட் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அப்படியாடா? ஆமாம். நல்லா இருக்குடா. நல்லா இருக்குல்ல. அப்போ நீ என்ன பண்ண, நான் உனக்கு காசு தரேன், இன்னொரு ட்ரீ ஆர்டர் போட்டுறேன். நாளைக்கு சர்ச்சுக்கு போவோம்ல, ஃபாதருக்கு கிஃப்டா கொடுப்போம். நல்ல மனுஷன்டா, சந்தோஷப்படுவாரு. சந்தோஷப்படுவாரா? கண்டுபிடிச்சிருவாரு டாடி. அது நிறைய ட்ரீ எல்லாம் கட் பண்ண கூடாது இல்ல, அதனால கம்மியான ஆர்டருக்கு மட்டும்தான் இந்த வருஷம் டெலிவரி பண்றாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் இயர் வேணா முன்னாடி ஆர்டர் பண்ணி இந்த மாதிரி ட்ரீயை வேணா கிஃப்டா கொடுத்துக்கலாம் டாடி. கொடுத்துக்கலாம்டா, அடுத்த வருஷமே ஆர்டர் போட்டுருவேன். நல்லா இருக்குடா. நல்லா இருக்குல்ல மேரி, இந்த ட்ரீயை பாரு, நல்லா இருக்குமா? ஆண்டாவா, நல்ல வேலை காப்பாத்திட்டேன். ஒரு வாரத்துக்குள்ள மறுபடியும் ஓடிடுவான். ஹலோ. ஹலோ பிரதர், சொல்லுங்க. ஆ பிரதர், வந்துட்டீங்களா? லொகேஷன் வந்துட்டேன், வரீங்களா? ஆ பிரதர், நான் வந்து கொஞ்சம் டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டேன். வீட்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா என் பையன் விளையாடிட்டு இருப்பான். நீங்க அவன்கிட்ட கொடுத்துறீங்களா? நான் வேணா அப்புறமா வந்து வாங்கிக்கிறேன். ஆ ஓகே ஓகே பிரதர். ஓகே பிரதர். தம்பி இந்தாங்க. நான் இந்தாங்க. ஆ பிரதர், பிரதர் என் பையன் என்ன ஸ்கூல்லேருந்து வரலையா? அது பக்கத்தில் வந்துட்டேன், ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுறீங்களா? நானே வந்து உங்ககிட்ட வாங்கிக்கிறேன். தம்பி, கேக்க மாற்றி கொடுத்துட்டேன்பா. தெரியும் நான் நீங்கள் மாற்றி கொடுத்துட்டீங்கன்னு. இந்த மாதிரி கேக்கெல்லாம் பேக்கரிக்கு வெளிலன்னா பார்த்துக்கிறேன், ஆனால் சாப்பிட்டுட்டே இல்லைண்ணா. இப்போ கையில் வச்சுருந்ததே ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணா. இந்தாங்கண்ணா. பரவாயில்ல, நீயே வச்சுக்கோ. வேணாண்ணா, இதெல்லாம் காசு கூட, என் கையில் அவ்வளோ காசு இல்லைண்ணா. காசுலாம் வேணாண்டா, அண்ணனோட கிறிஸ்மஸ் கிஃப்டாக வச்சுக்கோ. தேங்க்ஸ்ண்ணா. ஹலோ. ஆ பிரதர் சொல்லுங்க. ஆ பிரதர், கேக்கு கை தவறி கீழே விழுந்துருச்சு. என்னது, கேக்கே கீழே விழுந்துருச்சா? நான் பேக்கரி போயிட்டு வேற ஒரு கேக் வாங்கிட்டு வந்துடுறேன் பிரதர், ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பிரதர். என்ன பிரதர் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக பதில் சொல்கிறீங்க? ஆ சாரி பிரதர். சரி போங்க, சீக்கிரமாக வாங்கிட்டு வாங்க போங்க.